Hello friends, welcome to Ridhanika Kitchen. இன்னைக்கு பார்க்க போறது குளியல் பொடி. எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 ஆழாக்கு பாசிப்பருப்பு, ஆவாரம்பு பாக்கெட் 25 ரூபாய், கிழங்கு மஞ்சள் 20 ரூபாய்க்கு, கிழங்கு மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் இருக்கும், ரோஜா இதழ் கொஞ்சமாக. ஆவாரம்பு பாக்கெட்டில் குச்சி மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு பூவை மட்டும் நம்ம எடுத்து காய வச்சிடலாம். கிழங்கு மஞ்சளை சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ நாம் வெயிலில் காய வச்சிடலாம். எல்லாத்தையும் வாளியில் சேர்த்தாச்சு. 25 கிராம் வெட்டி வேர் சேர்த்துக்கலாம். இதோட பூளாங்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நாம் மில்லில் கொடுத்து அரைச்சிடலாம். கிழங்கு மஞ்சள் இதில் சேர்த்துருக்கேன். கிழங்கு மஞ்சள் கிடைக்கலனா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கங்க. ஆண் குழந்தைங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடரை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். நம்மளுடைய குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காய்ச்சி ஆறுனப்பால் அல்லனா தண்ணி கலந்து தேய்ச்சி குளிக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேய்ச்சி குளிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.